வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரோட கதை பார்த்தனாலே ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கோம். அதுலேயும் அவரோட பெஸ்ட் அப்படின்னு பார்க்குற இந்த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வைல் அப்படின்ற கதையை பார்த்தோன்னா, ஒரு குடும்பத்து மேலே ஒரு சாபம் அப்படின்ட்டு அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஒரு சாபத்தினால இறந்துக்கிட்டே வராங்க அப்படின்றதா. ஸோ அந்த எப்படி அதை வந்து நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் சால்வ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இதோட கதையே. ஸோ அந்த கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாஸ்கர்வைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி, அவங்க ரொம்பவே ஒரு பாப்புலரான ஃபேமிலி. அந்த ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொருத்தவங்களாம் இறந்துகிட்டே வராங்க. ஸோ அந்த இறந்துட்டு வரதுனால அந்த பக்கத்தில் அவங்க மேலே வந்து நட்பாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சொல்கிறார், இது ரீசெண்டாக சார்லஸ் பாஸ்கர்வைல் அப்படின்ற ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவங்க வந்து ஒரு சாபத்தினால இறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த குடும்பத்து மேலே ஒரு சாபம் இருக்குது அப்படின்ற கட்டுக்கதை நிலவரது உண்மை தான். ஆனால் வந்து இப்போ இறந்தவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தார் அப்படின்றத இந்த எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே அதை தான் சொல்லுது. ஆனால் அவர் இறந்த இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கால் தடம் இருந்தது. அது வந்து ஒரு நாயோட பெருசாகவும் சிங்கத்தை விட சின்னதாகவும் இருந்தது அந்த கால் தடம் இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அவரோட இறந்தார் இல்லையா சார்லஸ், அவரோட ஃபேஸை பார்க்குறதையே ரொம்ப ஒரு பயந்த மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்காரு. ஸோ அந்த வந்தவரே இன்னொன்று சொல்கிறார், இது என்னென்னா இதில் ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி அவங்க வந்து ஹூகோ பாஸ்கர்வைல் அப்படின்ட்டு இருந்தார். அவர் ரொம்ப கொடூரமானவர். அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பெண்ணையை வந்து அவர் கொலை பண்ணிட்டாரு. அந்த சாபம் தான் இங்கே வந்து துரத்துது அப்படின்றது. அவருவே ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கால் கொல்லப்பட்டார் அப்படின்றது தான். ஸோ அடுத்தடுத்து இப்படி தான் ஒருத்தவங்களாம் கொல்லப்படுறாங்க. இப்போ சார்லஸ் இறந்துட்டார் இல்லையா, அதுக்கடுத்து ஹென்றின்னு ஒருத்தர் வந்து வெளியூர்லேருந்து வராருங்க. அவருமே வந்து இதனால் இறந்து போயிடுறது கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் தான் அதுக்கடுத்து அந்த வீட்டுக்கு உரிமையாளர். ஸோ அவரையுமே இந்த சாபம் தொடரும் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் தான் அதுக்குள்ளே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அந்த ஹென்றி அப்படின்றவர் வந்தார்னா அவரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸும் அவருடைய ஃப்ரெண்டு வாட்ஸனும் சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க போயிட்டு அவர் ஹென்றியோடு வராரு. அவர் இந்த மாதிரி இன்றைக்கி சாபம்லாம் இருக்குன்றாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்கும்போது அவர் ஹென்றி என்ன சொல்கிறார்னா, இந்த சாபம் அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை. ஸோ ஆனால் எனக்குமே ஒரு எச்சரிக்கை வந்துச்சு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை லெட்டர் வந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய பேர் ஆஃப் ஷூஸ், ரெண்டு ஷூ வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரே ஒரு ஷூவை மட்டும் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் அதையுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ஏதோ உங்கள் வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை, சரி நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் தனியாக போயிடக்கூடாது, என் ஃப்ரெண்டு வாட்ஸனை உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன், அவர் எப்பயுமே உங்கள் கூட துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். வாட்ஸனை பார்த்து சொல்கிறார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது வந்து ரொம்ப ஒரு ட்ராப் மாதிரி தெரியுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புகிறார். ஸோ வெளியே அவங்க போகும்போது பார்த்தோன்னா அவங்கள பின்தொடர்ந்து யாரோ வராங்க. ஸோ யார் அவங்க பின்தொடர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த கேபை பிடிச்சி பார்க்குறதுல அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ அந்த கேபுக்காரை பிடிச்சி, யார் அவங்க இங்கே வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்க வந்து நேற்று வந்தவங்க யார் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஆனால் பார்க்குறதுக்கு வித்தியாசமான தாடி வச்சுருந்தாங்கன்னு சொன்னார். உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிறார், நான் தாங்க ஷெர்லாக் ஹோம்ஸே. ஸோ வந்தவங்க அப்போ இதை வச்சு எதுவுமே க்ளூ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்க வாட்ஸன் வந்து அவங்க ஹென்றி அவரோட வீட்டுக்கு போயிடறார் இல்லையா, பாஸ்கர்வைல் அவங்க போகிறார். ஸோ அவங்க வீடியோ பார்த்தோன்னா நிறைய புதகுழி புதர் அதெல்லாம் தாண்டி ஒரு புதரான இடம் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க பழைய காலத்து வீடு அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்லாம் நிறைய யாரோ தேடுற மாதிரி இருக்கிறாங்க. என்னங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் கேட்குறாங்க இந்த வாட்ஸனும் ஹென்றியும் கேட்குறாங்க. ஒரு கொலகாரன் இப்போ தான் தப்பிச்சு வந்தான் ஜெயிலில், ஸோ இந்த பக்கம் தான் ஓடி வந்தான், அவனை தான் சர்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸனுக்கு புரியவே இல்லை, நம்மளே ஒரு கொலகாரன் தேடி வந்திருக்கோம், புதுசாக வேறு ஒரு கொலகாரன் வந்து என்ட்ரி ஆகிறானே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தோன்னா அவங்க முன்னோர்களுடைய படம்லாம் அந்த ஹாலில் போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வேலைக்காரங்க எல்லாத்தையும் கேட்குறாரு, எப்படி சார்லஸ் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட இருந்து எந்த குழுமே இல்லை, எல்லாருமே அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, தங்கமான மனுஷன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவர் பக்கத்துலலாம் விசாரிக்கிறாரு எப்படி அவங்க பற்றி அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் கரெக்டான ஒரு விசா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜன்னல் ஓரத்தில் நைட் டைமில் ஜன்னல் ஓரத்தில் ஏதோ ஒரு லைட்டை பிடிச்சி யாருக்கும் சிக்னல் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வாட்ஸனுக்கு வந்து ரொம்ப டவுட் வந்துருச்சு. ஸோ ஹென்ரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ அந்த வேலைக்காரங்க கூட, நீங்கள் யாருக்கு சிக்னல் பண்ணுறீங்க, உண்மையை சொல்லலைன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பயந்து போய் சொல்கிறாங்க, இந்த ஒரு கொலகாரன் வந்து ரீசெண்டாக தப்பிச்சு வந்தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவன் வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் சொந்தக்காரன் தான். ஸோ அவனுக்கு வந்து நாங்கள் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதனால் சாப்பாடு, அப்புறம் ஹென்றி சார் இருக்கார் இல்லையா, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம், நாங்கள் அந்த கொலகாரனுக்கு கொடுப்போம். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம். அவனுக்கு இந்த சார்லஸ் சார் செத்தார் இல்லையா, அவருக்கும் இதுக்கெலாம் சம்மந்தம் கிடையாதுங்க, அவன் இப்போ தான் ரீசெண்டாக வந்தான், சொந்தக்காரனாக போயிட்டாங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்க அழுகுறாங்க. ஸோ இந்த இடத்துல சரிங்க, நாங்கள் எதுவும் போலீஸ்லாம் போகல, சரி நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸன் அந்த கொலகாரனை, அந்த தப்பிச்சு போகிற அந்த கொலகாரன் இருக்கிறான் இல்லையா, மறைஞ்சிருக்கோம், அவனை போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அதுக்குள்ளே அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க, தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா தூரத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் இருக்குது.
ஸோ இவருக்கு வாட்சன் இன்னுமே கன்ஃபியூஸ் ஆயிடுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா கொலகாரன் வந்து இந்த பைடு ஓடிட்டு இருக்கான், இன்னுமே வித்தியாசமான ஒரு உருவம் அங்கே ஒன்று தெரியுது, என்ன தான் நடக்குது, யார் தான் இங்கே கொள்ளறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைமில் பார்த்தோன்னா சில நேரத்தில் வித்தியாசமான ஒரு மிருகத்தோட குரலும் கேட்குது. ஸோ கட்டுக்கதை அவங்க சாபம்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா, அந்த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வில்ஸ்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களே ஒரு சாபம், நரகத்தோட சாபம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ பக்கத்தில் போய் மறுநாள்லாம் விசாரிக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது அங்கே வந்து ஒரு ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்கிறார், அவங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்க இவரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சார்லஸ் எப்படி இருக்கிறாரு, அவங்க ஹென்றி எப்படி இருக்காங்க, அவங்கலாம் பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி மட்டும் டக்குன்னு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உடனே இங்கேருந்து போயிடுங்க, இது வந்து உங்களுக்கு சேஃபான பிளேஸ் கிடையாது, உடனே போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா தூரத்தில் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஓலையிடுற மாதிரி ஒரு சவுண்டு பயங்கரமாக கேட்குது. உடனே அது வந்து வித்தியாசமான மிருகம், நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி சொல்லி சரின்ட்டு இவர் கிளம்பிடுறாரு அந்த இடத்துல, வாட்சனும் கிளம்பிடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அந்த நம்ம இன்னொரு உருவம் ஒன்று வித்தியாசமாக பார்த்தோமே அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சின்ன பசங்களாம் சாப்பாடுலாம் கொண்டு போயிருந்தாங்க அவருக்கு, அவர் போய் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் போகிறார். அங்கே போய் பார்த்தா இவருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, அங்கே இருந்தது சாட்சாத் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸே அங்கே இருக்கிறார். என்ன நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க, என்ன அனுப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ உள்ளே என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி வாட்சன் கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் உள்ளேருந்து என்னென்ன நடக்குதுன்னு கவனிக்கிறேன், நான் வெளியிலேருந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறார். நீ அனுப்பின ஒவ்வொரு விபரத்தையும் நான் படிச்சுன்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ நான் வந்து கொலகாரனை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது தூரத்தில் அந்த விலங்கு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதோடைய சவுண்டு ஒன்று கேட்குது. ஸோ இவங்க என்னென்னு ஓடி போய் பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இறந்து கிடக்கிற ஊழற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஓடி போய் பார்க்குறாங்க, அந்த ஹென்றி அவர் வந்து இறந்து கிடக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. கிட்ட போய் பார்க்குறாங்க, கடடா நம்ம காப்பாற்றலான்னு வந்தவரே இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனால் அது முகத்தை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து அந்த கொலகாரன், அதாவது ஹென்றி அவரோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு போனான் இல்லையா வேலைக்காரங்க கிட்டேருந்து, அதனால் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருந்ததுனால போட்டு அவருமே இறந்து போயிருக்கிறாரு, அதனால் ஹென்றி நினச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சரி அப்படா எப்படியும் ஹென்றி வந்து சாவலை உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு இவங்க மனசை தேர்த்ததுக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு ஜாக்ன்றவர் வராரு. ஓ ஹென்றி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி வராரு. இல்லை அவர் இல்லைன்னு அவர் மூஞ்சே மாறி போச்சு. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஓகே சரி இது எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி வாங்க நம்ம பாஸ்கர்வயல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சனை கூட்டிட்டு போகிறார். அங்கே போனால் அந்த ஹாலில் நிறைய படம்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, முன்னோர்களோட படம்லாம், அந்த படத்தோடய கம்பேர் பண்ணி இப்போ ஃபேஸை பார்த்துட்டே வரும்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அதில் வந்து ஹூகோன்றவர் தான், அவர் தான் இங்கே கொடூரமானவர்னு சொன்னாங்க இல்லையா, அவருடைய ஃபேஸை தாடியெல்லாம் மறைச்சி பார்க்குறாரு. அதுவும் வேறு ஏதோ ஒரு ஃபேஸும் ரிசம்பிள் ஆகுது, ஒரு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அந்த ஜாக்குன்ற ஒரு அண்ணன் வந்தார் இல்லையா, அவரோட ஃபேஸ் மாதிரி இது இருக்குது அப்படின்ற அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியும் சீக்கிரமாக இந்த கொலை பண்ணுறதை பார்ப்பார், நம்ம அதுக்குள்ளே தடுத்து நிறுத்தினோம் இதை அப்படின்ட்டு ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனும் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஹென்றி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஜாக்குன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க, அவங்க தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அவங்க வந்து என்னை நாளைக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் நினைக்கிறார் அவங்க தான் இவங்க என்னை கொல்லணுன்னே பார்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கே டின்னருக்கு போகிறையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் போயிட்டு வரும்போது வந்து சேஃபாக வாங்க, அந்த புதர் வழியாக பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காலையில் இவங்க கிளம்புறாங்க. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஊருக்கு போகிற மாதிரி போயிடுறாங்க. பட் ஆனால் அவங்க ஒரு இன்ஸ்பெக்டரை கூட்டுன்னு நைட்டு மறைஞ்சிருந்து ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனும் அந்த புதர்கிட்ட மறைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஹென்றின்றவர் அங்கே டின்னர் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா இப்போ நடந்து வந்துட்டுருக்காரு தனியாக. அப்போ வந்து ஒரு பெரிய மிருகம் வந்து அவர் பின்னாடி வர மாதிரி தெரியுது. பார்த்தா கண்ணுலாம் ஃபயர் ஆகிற மாதிரி தெரியுது, பயங்கரமாக இருக்குது, அதோட உருவம் பாஞ்சி வருது. அது ஷெர்லாக் ஹோம்ஸ் டக்குன்னு உள்ள போந்து துப்பாக்கி எடுத்து அந்த மிருகத்தை ஷூட் பண்ணிடுறார். ஷூட் பண்ணோடனே அந்த மிருகம் சேர்த்து ஹென்றியை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜாக்ன்றவர் திரும்ப வேகமாக ஓடி வர்றார் துப்பாக்கி எடுத்து அவரும். ஸோ நீ தானே இந்த கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சுற்றி வளைக்கிறாங்க. அவர் ஒன்று தப்பிச்சு ஓட பார்க்குறாரு அந்த ஜாக்ன்றவர், தப்பிச்சு ஓடி பார்த்தோன்னா அவர் அந்த புதை குழியிலே விழுந்து அவரும் இறந்துடுறார். ஸோ அவங்க வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் போகிறாரு. அப்போ அவர் தங்கச்சின்னு சொல்லப்படுறவங்க வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள போயிட்டு காப்பாற்றுறாரு ஷெர்லாக் ஹோம்ஸ். இவரை கொலைப்படுறேன் போகிறேன் அப்படின்னு சொன்னாருங்க, நான் ஒத்துக்க என்னையும் கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறார், நான் இவன் தான் கொலைக்காரன் கண்டுபிடிச்சேன், ஸோ இது தான் பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காக தான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்ன என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தங்கச்சியே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறார். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இவர் வந்து அந்த ஹூகோன்றார் இல்லையா, அவரோட வழி வந்தவர் தான் இவர். ஸோ எப்படியாவது இந்த பணத்துக்காக இந்த இடத்த பேஸ்கர்வில் இடம் இருக்கு இல்லையா, அதை எப்படியாவது இவர் பேருக்கு மாற்றிடணும் அப்படின்றதுக்காக தான் இவர் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களாக கொண்டுகிட்டே வராரு அப்படின்றதையும் இவர் சொல்கிறார். ஸோ இதுக்கு ஏன் இவங்க வந்து அண்ணன் தங்கச்சி இந்த வேஷம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வந்து ஃபஸ்ட்டு அந்த சார்லஸ் எப்படி கொண்டார் அப்படின்ட்டு அந்த சமையல்காரங்களே ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது தாங்க இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹெல்ப் பண்ண போனது யாருன்னா ஒரு லேடி ஒருத்தவங்களுக்கு, அவங்கள போய் வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் சந்திச்சிருப்பாங்க. ஸோ அந்த லேடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
இந்த ஜாக்ன்றவர் தான் என்னை சந்திச்சு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு ஒரு பணம் தேவைப்படுது, நீ அந்த சார்லஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இடத்துக்கு வரவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதை நம்பி தான் அந்த லேடி வந்து லெட்டர் போட்டிருப்பாங்க. அந்த சார்லஸ் ஒருத்தர் ஏற்கனவே இறந்தார் இல்லையா, அவருக்கு வந்து லெட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த ஜாக் போயிட்டு பணம் என்கிட்டே இருக்குது நீ போவானா அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவார். ஸோ ஆனால் அவங்க இந்த லேடி போக மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இந்த ஜாக்கும் அவரோட மிருகத்தை வச்சும் போயிட்டு அவர் வந்து கொண்டுடுறாங்க அப்படின்றது தான். ஸோ அவர் எப்படி கொள்ளுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மிருகம் இருக்குல்லையே அதுக்கு வந்து யார் வந்து கொலை பண்ணணுமோ அவங்களுடைய வாசனையை அவங்களுக்கு காட்டிடுவாங்க. ஸோ அவங்கள போய் இதை அட்டாக் பண்ணிவிடும் அப்படின்றது தான். ஸோ அது ஏற்கனவே அந்த சார்லஸோட வாசனை அவர் காட்டியிருப்பார். அதே மாதிரி தான் ஹென்ரியோட ஒரே ஒரு ஷூ மட்டும் காணாமல் போயிருந்துச்சு இல்லையா, அதையுமே இவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். அந்த வைல்டு வேட்டை நாய் மாதிரி இருக்குல்லையா அதுக்கு வந்து வாசனை காட்டி அவர் அட்டாக் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுனா வச்சு தான் அந்த கொலகாரன் ஒருத்தனை ஏற்கனவே வந்து இந்த நாய் வந்து போய் கொண்டிருக்கும். ஸோ அந்த நாய் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குன்றதுக்காக அது மேலே ஃபாஸ்பரஸ்லாம் தடவி நல்லா ஃபயர் மாதிரி ஒளிகிற மாதிரி அதை வச்சிருப்பாரு. பார்த்தா எல்லாருமே பயப்படணும், பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக் வர்ற ரெஞ்சுக்கு அதை வந்து பயங்கரமாக வளர்த்து வச்சுருப்பார். ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பிளான் பண்ணி இது வந்து சாபம் அப்படின்றத வந்து பயங்கரமாக வந்து எல்லாருக்கும் பரப்பி விட்டுருக்காரு, அவங்க குடும்பத்து மேலே இருக்கிற சாபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக அந்த வீட்டை வந்து தான் பேருக்கு எழுதிக்கலாம் அப்படின்றது தான் அவரோட பிளான் அப்படின்றத ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த இப்போ இனிமேல் ஹென்றி கிட்ட சொல்கிறார், இனிமேல் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா வந்து உங்களை யாரும் இந்த சாபமும் கிடையாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இந்த கொலகாரனும் இறந்துட்டால் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்றது அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்ஸனும் கிளம்பி போகிறாங்க. ஸோ இதுதான் அவருடைய நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையில் பார்க்குறோம் இல்லையா, இந்த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வைல் அப்படின்றதோட கதை. ஸோ ரொம்பவே வந்து விறுவிறுப்பான கதை. ஸோ இதை வந்து சார் கொனான் டாயில் அவர் ஏற்றிருந்தார் இல்லையா, அவர் சட்டை கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறம் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டரே வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை முடிக்கிறாரு ஃபைனல் ப்ராப்ளம் அப்படின்றதுல. ஆனால் அந்த இடத்துல வாசகர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னும் கதை எழுதணும் அப்படின்னு ரொம்ப கேட்டதுனால தான் அவர் வந்து அடுத்து கண்டினியூ பண்ணி எழுதுறார். ஸோ அந்தளவு ஷெர்லாக் ஹோம்ஸோட கதை அந்த மக்கள்கிட்டே ரொம்பவே வந்து பிரபலமானது. சரிங்க, நாங்கள் கொடுத்த இந்த கதையுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.